சீனர்களுக்கு முறைகேடாக விசா பெற்றுத்தந்த வழக்கில் காங்கிரஸ் எம்பி திரு கார்த்தி சிதம்பரம் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. சீனர்கள் சட்டவிரோதமாக இந்தியா வருவதற்கு 2010 முதல் 2014 ஆண்டு வரை 260 விசாக்கள் வழங்கப்பட்டதாக புகார் எழுந்தது. பல லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு முறைகேடாக விசாக்கள் வழங்கியதாக சிவகங்கை காங்கிரஸ் எம்பி திரு கார்த்தி சிதம்பரம் மீது வழக்கு பதிவு செய்த சிபிஐ கடந்த 17 தேதி அவர் தொடர்பான இடங்களில் சோதனை நடத்தியது. இந்நிலையில் சிபிஐயை தொடர்ந்து விசா முறைகேடு வழக்கில் திரு கார்த்தி சிதம்பரம் மீது அமலாக்கத்துறையும் இன்று வழக்கு பதிவு செய்துள்ளது. இவ்வழக்கு தொடர்பாக திரு கார்த்தி சிதம்பரத்தின் ஆடிட்டர் திரு பாஸ்கர ராமன் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.